ஃபேண்டஸ்டிக். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம ஏதாவது பெயிண்ட் பண்ணி தான் பண்ண போறோம். அதாவது என்ன பண்ண போறோம்னா கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட் கார்போர்ட்லயே பண்ண போறோம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? இந்த மாதிரி கார்போர்ட், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கலர்ஸ், ப்ரஷ், கம், டேப், ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் போதும், வேஸ்ட் பேப்பர் எந்த மாதிரி பேப்பர் இருந்தால் கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள் வச்சுட்டு ரவுண்ட் பண்ணிக்கணும். நல்லா கம் போட்டு ஒட்டிக்கணும். ஏன்னா அப்பதான் தெரியாம இருக்கும். ஏன்னா நம்ம பெயிண்ட் அடி அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம திரிஞ்சிருச்சுன்னா அது வரும், அது கிழிஞ்சிரும் ஷீல்டு. அதனால நம்ம நல்லா கம் போட்டிக்கணும், போட்டுக்கணும். கொஞ்சம் தேவைப்படும். ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். எங்க ஹேண்டில் வைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹேண்டில் வைக்கலாம். ஏன்னா இப்போ ஹேண்டில் வச்சுட்டோம்னா பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் போட்டாச்சு, ஸ்டாரும் ரவுண்டும் போட்டாச்சு. நம்ம கலர் இங்கே அடிக்கிறதுக்கு நம்ம எதை வச்சு போட்டோம்னா இந்த குட்டி, இது வந்து இந்த குட்டி ரவுண்ட் வந்து இதை வச்சு போட்டேன், பெரிய ரவுண்ட் இதை வச்சு போட்டேன். நீங்கள் காம்பஸ் கூட உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு காம்பஸ் அவ்வளோ யூஸ் பண்ண தெரியாதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் காம்பஸ் டேஞ்சர். அதனால் இப்போ நம்ம அடுத்து பிளாக் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலருக்கு போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் எடுத்து நம்ம போட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கல் மாதிரி போட்டுக்கிட்டு க்ராஸ் ட்ரையாங்கல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போட்டுட்டு ஸ்டார் கரெக்ட் பர்ஃபெக்ட் ஸ்டார் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அதை வெளியேற்கிறது தவிர எல்லாமே அரேஸ் பண்ணிட்டேன். அப்படி தான் 4 ஸ்டார் வரணும். இது ரொம்ப மைண்ட் ஆகும், ஏன்னா பிளாக் கலர். அதனால வெளியே போச்சுன்னா எந்த கலர்லாம் அவ்வளோ ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸ்டார் பண்ணேன் வெளியிருக்கிற சர்க்கிள் காய்க்கும் இல்லை இழுக்கிடும். அப்புறம் அது ஆல்ரெடி இழுக்கிட்டு பாருங்க. ஸோ அதனால இந்த காய்க்கப்புறம் உங்களை நான் பார்க்குறேன்.
லாஸ்ட்ல பிளாக் கொடுக்கணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு பிளாக்கு, அப்புறம் லுக்கும் தெரியாது. ஸோ லாஸ்ட்டில் பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஆனாலும் நம்ம ஓரத்தில் அடிச்சுட்டு அப்புறம் நல்லா ரெட் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டுருக்கோம். இப்போ அடுத்து என்ன கலர் வரும்னா ப்ளூ கலர் வரும். என்ன ப்ளூ கேட்கலாம், இதே ப்ளூ தான் அடுத்து வரும். ப்ளூ அடிச்சதுக்கப்புறம் இங்கே ப்ளூ வந்ததுக்கப்புறம் ஒயிட் சாப்பிட சுற்றியும் வரும் இந்த பின்னாடி. ஆக்சுவலி இது வந்து கார்போர்ட்டில் போனால் நல்லாயிருக்கும், டபுள் இருந்து வச்சு பண்ணால் உங்களுக்கு கார்போர்ட் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றே போதும், இப்போ ஒரு ரெண்டு கார்போர்ட் இப்படி ஒட்ட தேவையில்ல. அது உங்களுக்கு வந்து மடங்கி இருந்துச்சுனா ரெண்டு வச்சா போதும். அதுவும் இல்லாமல் அழுக்காக இருந்த மாதிரி பரவாயில்ல, பெயிண்ட் அடிக்கும்போது உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் மறைஞ்சிரும். என்ன தான் அவ்வளோ மறையாது, மற்றதெல்லாம் மறையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடிச்ச கலர் ரெட் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதுக்கப்புறம் ப்ளூ வரும் பெருசாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கற கஷ்டம் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எப்படி வச்சாலும் பெருசாக கரெக்டாகவே இருக்கும். இதான் நம்மளோட கேட்கற கஷ்டம். இப்போ நம்ம ஹேண்டில் செய்யணும். ஹேண்டில் இது இவ்வளோ பேச தேவையான தேவைப்படாது, இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். எப் இப்போ சைஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அளவெடுத்துக்கிட்டோம். அடுத்து ஒரு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேப்பர் எடுத்தால் கூட பரவாயில்ல, நானும் வேஸ்ட் பேப்பர் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நீட்டாக பண்ணணும், அதாவது இதை ஒன்றும் நீட்டாக தெரிய போச்சு அழைச்சிக்கணும். கார்போர்ட் கார்போர்ட் வந்து நம்ம வெயிட் கொடுக்குறதுனால அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும். அதனால நம்ம பேப்பர் ஃபஸ்ட் நடுவில் போட்டுக்கலாம். நம்ம பேப்பர் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு இது வைக்க போகிறோம், ரெண்டு ஹேண்டில். அதனால நான் ஒன்று ஃபஸ்ட்டு ஓரத்தில் வைக்கிறேன், இன்னொன்று இது மாதிரி கவனம் இருக்கும். ஓகே இப்போ இங்கே வைக்கலாம். ஓகே இப்போ அடுத்து இதை ஒட்டிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒட்டிக்கிட்டோம், ஒட்டிக்க போகிறோம், ஒட்ட போகிறோம்.
ஒரு பக்கம் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஒட்டிக்கிறோம். இப்போ ஸ்ட்ராங் அடிக்கிறதுக்கு நம்ம டேப் எடுத்து ஒட்டிக்கலாம். நான் இந்த டேப் வச்சுருக்கேன், உங்களுக்கு எந்த டேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்க வந்துருச்சு, அதனால டேப் ஒட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பக்கம் டேப் ஒட்டியாச்சு, இந்த டேப் இந்த பக்கம் டேப் ஒட்டிட்டு இருக்கோம். அடுத்து இதே இதே மாதிரி இதோ நம்ம ஹேண்டில் ரெடி. ரெண்டு ஹேண்டில் இருக்கணும், ரெண்டு ஹேண்டில் பண்ணியாச்சு. அப்புறம் சைடில் தூக்கி போட்டால் அடிபடக்கூடாதுன்னு இந்த சைடில் இந்த டேப் இருக்கும்ல, இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப், இதை வந்து ஒட்டியாச்சு. சைடில் அடிபடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கம்மும் போட்டுக்கிட்டேன், இது அடிக்கடி வரும், அதனால் கம்மும் போட்டுக்கிட்டு டேப்பும் போட்டுக்கிட்டேன் சேஃப்டிக்கு. ஸோ இவ்வளோதான் நம்மளோட ஷீல்ட். இந்த ஷீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறேங்க. இந்த ஷீல்டு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். வேஸ்ட் பேப்பரில் எப்படி பிளாக் பண்ணுறது நெயில் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் லாங் சைஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன், ஏன்னா லாங் சைஸ் பேப்பர் ஈஸி பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பிட்டு இப்படி ஒரு மடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி மடிச்சுக்கணும். இதெல்லாம் ஈக்குவலாக அப்படியே மடிக்கணும், ஈக்குவலாக மடித்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்து திரும்ப இதை மடிக்கணும். இப்போ அடுத்து இதை மடிக்கணும். நமக்கு ட்ரையாங்கல் ஆன மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் திரும்ப இந்த மாதிரி மடிக்கணும். அப்புறம் இதை திரும்ப இப்படி வச்சுக்கிட்டு இந்த கோடு மாதிரி இங்கே இருக்கும், இதில் வந்து இப்படி மடிச்சுக்கணும். கரெக்டாக மடிக்கணும், அப்போ தான் நமக்கு ஷார்ப்பாக வரும். நல்லா அமுத்திக்கணும், அப்போ தான் சீக்கிரம் கழுதாது. அடுத்து இப்படி வணக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெயில்னு. அப்புறம் இந்த பேப்பர் எடுத்து இந்த ஓட்டை மாதிரி இருக்கும் இங்கே, அதில் சொருகணும். இது பார்த்து மடக்கணும், கசங்கிடும். பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இங்கே நெயில் கை வரக்கூடாது, இங்கே இப்படி நீட்டிட்டு இருக்கிறதுல இப்படி கை ஓடுங்க. அவங்களோட நேர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுறாங்க, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் செய்ய முடியும். அதுக்கு டாடா பாய் பாய்.